ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் உங்கள் அர்ஜுன் ராம். ஜானி மாஸ்டர், வெல் நோன் இந்தியன் கொரியோகிராஃபர், அவர் ரெண்டு நாள் முன்னாடி ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸில் அரெஸ்ட் ஆயிருக்காரு. அது என்ன, அந்த கேஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இஃப் யூ நியூ டு மை சேனல், கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் இஃப் யூ லைக் மை கான்டென்ட் ஸ்மாஷ் த லைக் பட்டன். வீடியோக்குள்ளே போகலாம். தனி ஒருவன் நினைத்து விட்டார். சமீபத்தில் கேரளாவில் ஹேமா கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணாங்க. அது பேசிக்காக என்ன அப்படின்னா, மலையாளம் சினிமாவில் ஒர்க் பண்ணுற விமன்லாம் பெட்டிஷன் போட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்ற பேரில் அங்கே நடிக்கிற நடிகைகளுக்கு தொல்லை கொடுக்குறாங்க ஆண்கள் அப்படின்னு நிறைய பெட்டிஷன் போட்டு ஒரு கமிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணி இது மாதிரி இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்கு ப்ரிவென்ட் பண்ணுற மாதிரி ஒரு கமிட்டி ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் நிறைய பேரோட பேர் வெளியே வந்தது. குறிப்பாக சொல்லணுன்னா ஆக்டர் சித்திக், அப்புறம் டைரக்டர் ரஞ்சித், இவங்க மேலெலாம் வந்து குற்றச்சாட்டு வச்சாங்க. இன்னும் நிறைய பேர் மேலேயும் குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. அதெல்லாம் இன்வெஸ்டிகேஷனில் இருக்குது. கமிட்டி ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லா இண்டஸ்ட்ரியிலிருந்தும் பிரபலங்கள்லாம் வாய்ஸ் அவுட் பண்ண ஆரம்பித்தாங்க. இது மாதிரி எங்கள் இண்டஸ்ட்ரியிலும் நடக்குது, இதை பற்றி பேசணும் அப்படி இப்படின்னு நல்ல நல்ல அழியாத அமுதம் மாதிரி வந்துக்கிட்டே இருந்தது நியூஸ். ஸோ இந்த வரிசையில் இப்போது ஜானி மாஸ்டர், அதாவது தளபதி விஜய்க்கு குறிப்பாக ரஞ்சிதமே சாங் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. வீஸ்டில் அரபி குத்து, தெலுங்கில் புஷ்பா பாகுபலி போன்ற ஃபேமஸ் திரைப்படங்கள், இது மட்டும் இல்லாமல் ஹிந்தியில் கூட அவர் நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிஸியஸ்ட் கொரியோகிராஃபர்ஸ் இன் இந்தியன் சினிமா. தனுஷ் நடித்த திருச்சிற்றம்பலம் படத்தில் மேகம் கருக்காத பாட்டுக்கு நேஷனல் அவார்டு கூட வாங்கியிருக்காரு. இவர் மேலே ஒரு 21 வயசு பொண்ணு வந்து ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னை செக்ஷுவலாக அவர் ஹராஸ் பண்ணாரு, 5 வருஷமா என்னை செக்ஷுவலி ஹராஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு விசாரிச்சா, இந்த பொண்ணு மைனரா இருக்கும் போது ஒரு ரியாலிட்டி ஷோல ஜானி மாஸ்டர் கொரியோகிராஃபரா இருந்திருக்காரு. ஸோ அவங்க டான்ஸ் ஆடுறதை பார்த்து ரொம்ப பிடிச்சி போய், நீங்க வந்து என்னோட குரூப்ல சேர்ந்துக்கோங்க, எனக்கு அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஜாப் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஷோ முடிஞ்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கூப்பிட்டு நம்ம குரூப்ல சேர்ந்துருக்கேன்னு சொல்லி அசிஸ்டண்டாவும் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அப்போ அந்த பொண்ணுக்கு 16 வயசு, தொடர்ந்து ஷோஸ் எல்லாம் பண்றாங்க. அப்போ குறிப்பா மும்பையில ஒரு ஷோ பண்ணும்போது அவர் வந்து செக்ஷுவல் அபியூஸ் பண்ணதாகவும், இது மாதிரி நிறைய இடத்துல அதை பண்ணியிருக்கிறதாகவும், தொடர்ந்து தன்னை வற்புறுத்தினதாகவும், அதுக்கு ஒத்துழைக்கலைன்னா வைலண்டா பிஹேவ் பண்ணதாகவும், இந்த விஷயத்த நீ வெளியே சொன்னா நான் உன்னை அடிச்சு துன்புறுத்துவேன் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தினதாகவும் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. மட்டும் இல்லாம அவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருந்தாலும் தன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்தினதா, அதாவது அவரோட ரிலீஜனுக்கு கன்வெர்ட் ஆகி என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு ரொம்ப வற்புறுத்தினதாகவும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இது தெரிஞ்சு அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லும் போது அவங்க ஒய்ஃபும் வந்து இதுக்கு உடந்த அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இன்ஃபேக்ட் ஒரு இன்சிடென்ட்ல ஒரு ஹோட்டல்ல ரெண்டு பேரும் உள்ள போந்தா, ஜானி மாஸ்டர் அண்ட் அவங்க ஒய்ஃப் ஆயிஷா ரெண்டு பேரும் ரூம் உள்ள போயிட்டு இவங்களை கர்ணத்துல அரைஞ்சு ரொம்ப துன்புறுத்திருக்காங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஜானி மாஸ்டர் மேல போக்சோ ஆக்ட், அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் சைல்டு ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட் படி போலீஸ் வந்து கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணி அவர் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அவர் அப்ஸ்காண்ட் ஆயிட்டாரு. அவர் அப்ஸ்காண்ட் ஆகி கோவால இருக்கிற செய்தி வந்து கோவால அவர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. கோவால இருந்து டிரான்சிட்ல பெங்களூர் கொண்டு வந்துட்டாங்க. பெங்களூர்ல இருந்து அடுத்து ஹைதராபாத் கஸ்டடி கொண்டு வந்துருவாங்க. தெலுங்கு பிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ் யூனியன், இந்த யூனியன்ல ஜானி மாஸ்டர் ஒரு முக்கியமான பதவியில இருந்திருக்காரு. இந்த விஷயம் கேள்விப்பட்டு யூனியனோட தலைவர் நடிகை ஜான்சி உடனடியாக ஜானி மாஸ்டர் பதவி நீக்கம் பண்ணிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் ஆக்டர் அண்ட் பாலிட்டிஷியன் பவன் கல்யாண், அவரோட கட்சியான ஜனசேனால இருந்தும் ஜானி மாஸ்டரை நீக்கியிருக்காங்க. பவன் கல்யாண் தான் இப்போ ஆந்திரால டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், ஜானி மாஸ்டர் இதுக்கு முன்னாடியே ஒரு 6 மாசம் வேற சில கேஸுக்காக ஜெயில இருந்திருக்காரு. இட் இஸ் வெரி எவிடென்ட் தட் ஹீ ஹேஸ் அ ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ். ஸோ இப்போ அவர் மேல கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் குற்றவாளியா இல்லையா அப்படின்னு இன்னும் முடிவாகல. இன்னசென்ட் அன்டில் ப்ரூவன் கில்ட்டி. இப்போ நிறைய பேரோட கேள்வி, ஏன் எல்லா பெண்களும் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு எல்லாத்தையும் இந்த கம்ப்ளைண்ட்லாம் வந்து சொல்றாங்க அப்படின்னு. எப்பவுமே நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ஒரு அத்தாரிட்டியில இருக்கிறவங்க அவங்க கீழே நம்ம வேலை செய்யறோம்னா அவங்களுக்கு அகேன்ஸ்டா குரல் கொடுக்கறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஏன்னா ஒன்று உயிர் பயம், ஏதாவது பண்ணிடுவாங்களோன்ற ஒரு பயம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வீட்டு சூழல், குடும்ப சூழல், பொருளாதார சூழல், இதெல்லாம் மனசுல வச்சுட்டு ஒரு சில டைம் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வேலை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற கட்டாயத்திலும் இருப்பாங்க. ஸோ பேசிக்கா இதுக்கு காரணம் வந்து பயம். ஸோ இந்த மாதிரி ஹேமா கமிட்டி, இது மாதிரி யூனியன்லாம் ஃபார்ம் ஆகி விமன் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பயம் வந்து குறைஞ்சிரும். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த நியர் ஃபியூச்சர் திஸ் வேர்ல்டு வில் பி சேஃப் ஃபார் விமன் அண்ட் சில்ட்ரன். லெட் அஸ் ஹோப் ஸோ. அதே மாதிரி ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட், யாராவது இது மாதிரி தப்பு பண்ணாங்கன்னா தைரியமாக வந்து வெளியே சொல்லுங்க பொது வெளியில. அட் த சேம் டைம் நம்மளோட பர்சனல் கெயினுக்கு எந்த ஒரு இன்னசென்ட் பர்சனையும் ஃப்ரேம் பண்ணிடக்கூடாது. பி கரேஜியஸ், அட் த சேம் டைம் பி ரைட்டியஸ். இன்னொரு வீடியோவில் நான் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அண்டில் தென், டாடா, பை பை, சீ யூ.